எல்லாருக்கும் வணக்கம் சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் நிறைய பெண் குழந்தைங்க பாலியல் சிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தி கொஞ்ச காலம் முன்னாடி வெளியில் வந்தது இப்போ அந்த செய்தியோட தொடர்புடைய பள்ளியோடய உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் அவங்க தரப்பு விளக்கத்தை சொல்கிறாங்க அந்த உரிமையாளர் பண்ணது தப்புங்கிறதுலையோ அல்லது அந்த ஆசிரியர்களில் யார் யாருன்னா அதுக்கு துணையாக இருந்தாங்களோ அவங்க பண்ணது தப்புங்கிறதுலையோ நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் தப்பு இவங்க மேலே மட்டும்தானா அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய கேள்வி ஏன்னா ஒரு பெண் குழந்தை ஒரு நாள் பாலியல் சிண்டலுக்கு உள்ளாக்கப்படுது அப்படின்னா அடுத்த நாளே அந்த பள்ளி மேலே பெரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கணும் ஆனால் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைங்க அவங்களே வளர்ந்து வந்து பொதுவெளியில் அவங்களுடைய அவமானத்தைலாம் சொல்லி அப்புறமா தான் அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா இதற்கு இடையில் அந்த குழந்தைங்களை பெற்றவங்க இதில் என்ன பங்கு செஞ்சாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா பெற்றவங்களுடைய மிக முக்கியமான கடமைங்கிறது குழந்தைங்கள பார்த்துக்கிறது ஆனால் இந்த சமூகத்தில் இந்த பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைங்கள அப்படி பார்த்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இதில் என்ன நடந்திருக்குன்னா அந்த பெண் குழந்தைங்களை பற்றி அந்த பள்ளியோட ஆசிரியர்களே பெற்றோர்கள்கிட்ட தவறாக சொல்லியிருக்காங்க இந்த ஆசிரியர்கள் சொன்னதை நம்பிட்டு பெத்தவங்களில் நிறைய பேர் தன்னுடைய குழந்தைங்களையே தவறாக நினச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப அதிர்ச்சிக்குரிய ஒரு தகவலாக இருக்குது இது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை இன்றைக்கி குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறைகள் மிக அதிக எண்ணிக்கையில் நடக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றா இந்தியா இருக்குது இது மாதிரி ஒரு அவமானம் உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது ஏன்னா எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொல்லுவார் நம்மளால் திருப்பி அடிக்க முடியாத ஒருத்தவங்க கிட்ட அடி மாதிரி ஒரு கொடுமையும் கிடையாது நம்மளை திருப்பி அடிக்க முடியாத ஒருத்தவனை அடிக்கிற மாதிரி ஒரு வன்முறையும் கிடையாது அப்படின்னு இந்த உலகத்திலேயே மிக மிக மோசமான வன்முறைங்கிறது குழந்தைகள் மேல ஏவப்படுற வன்முறை தான் அந்த வன்முறையினுடைய உச்சபட்ச வடிவம் தான் பாலியல் வன்கொடுமைகள் அப்படிப்பட்ட உச்சபட்ச வன்முறைகள் எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு தெரிந்த நபர்களால் தான் பெரிய எண்ணிக்கையில் நிகழ்த்தப்படுது அப்படிங்கிறது தான் இன்னொரு மிகப்பெரிய அவமானம் ஒரு குழந்தை பாலியல் சீண்டலுக்கோ அல்லது பாலியல் தொல்லைக்கோ உள்ளாக்கப்படுது அப்படின்னா அதை செஞ்ச நபர் அந்த குழந்தையின் பெற்றோருக்கு தெரிந்த நபராக இருப்பதுக்கு தான் எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது இந்த குழந்தைகளுக்கு எதிரான பெரும்பாலான வன்கொடுமைகள் அவங்களுடைய வீடுகளை சுற்றியுள்ள இடங்கள்லையோ அல்லது அவங்களுடைய பள்ளிகளை சுற்றியுள்ள இடங்கள்லையோ தான் நடக்குது அப்படின்னா நாம் எந்த மாதிரி ஒரு சமூக கட்டமைப்பை வச்சிருக்கோங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஒரு பெண் குழந்தை எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாலியல் சிண்டல் நடந்தது எனக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்ல வர்றப்போ அந்த பெண் குழந்தைய ஒரு பெற்றவங்க நம்பலை அப்படின்னா அவங்கெல்லாம் பெத்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த அருகதை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த உலகத்துல தன்னம்பிக்கை இல்லாத மனுஷங்க கூட இருக்காங்க ஆனா தாய் நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்று இல்லாத மனுஷங்களே கிடையாது ஒரு பெத்தவங்க மட்டும் ஒரு குழந்தை மேலே ஒரு அன்பை வச்சு அந்த குழந்தைகிட்டக்க நீதாம அதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த குழந்தையால் முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது இது நான் வந்து ரொம்ப போகிற போக்குல ஒரு விஷயமா சொல்லலை வரலாறுல இதற்கான நிறைய உதாரணங்கள் இருக்குது ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்த மூன்றரை வயசு வரைக்கும் வாயை தொடர்ந்து பேசவே இல்லை ஒரு நாலு அஞ்சு வயசுக்கு மேலே அதுக்கு நிறைய உடல்நல பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது முதன் முதலாக தன்னோட எட்டரை வயசில் தான் அந்த குழந்த பள்ளிக்கூடத்துக்கே போகுது அப்படி பள்ளிக்கூடத்துக்கு போன அந்த குழந்தை சரியாக ஒரு மூன்றரை மாதம் கழிச்சு ஒரு கடிதத்தோட வீட்டுக்கு வருது அந்த கடிதத்துக்கு மேலே என்ன எழுதியிருக்குன்னா இந்த குழந்தையோட பெற்றவங்க மட்டும்தான் அந்த கடிதத்தை பிரிக்கணும் அப்படின்னு எழுதியிருக்குது அதனால் அந்த குழந்தை அந்த கடிதத்தை பிரிக்கலை அந்த குழந்தை வந்த உடனேயே அந்த அம்மா அந்த கடிதத்தை வாங்கி பிரிக்கிறாங்க பிரித்தோன்னா அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்குறப்போ அந்த அம்மா வந்து அந்த கடிதத்தை படிக்கிறாங்க உங்கள் குழந்த ரொம்ப ரொம்ப பெரிய புத்திசாலியாக இருக்குது எங்கள் பள்ளிக்கூடம் உங்கள் குழந்தை படிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்காது அதனால் அவன் போக்கில் அவனை படிக்க விடுங்க அப்படின்னா அந்த கடிதத்தில் இருந்ததா அந்த அம்மா படிக்கிறாங்க அதை கேட்ட உடனே அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம மூன்றரை மாதம் தான் பள்ளிக்கூடம் போயிருக்கோம் அதுக்கடி நம்மளை பற்றி இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னா அந்த ஒரு குழந்தை ரொம்ப சந்தோஷப்படுது உடனே ஒம்பது வயசுல இருந்து அது அறிவியல் கட்டுரைகள்லாம் வாசிக்க ஆரம்பிக்குது ஒரு பதிமூணு பதினாலு வயசில் நியூட்டன் எழுதின நிறைய தியரிகளை அது படிக்குது ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதில் தான் படித்த அறிவியல் கட்டுரைகள் இருக்கக்கூடிய அந்த பொருட்களையெல்லாம் தானே உருவாக்கிற அளவுக்கு ஒரு திறன்மிக்க குழந்தையாக அந்த குழந்தை மாறுது ஒரு கட்டத்துல அந்த குழந்தை உலக புகழ்பெற்ற குழந்தையாக மாறிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு நல்ல அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க அவங்க இறந்த பின்னாடி அந்த குழந்தை அம்மா வந்து ஒரு காலத்துல படிச்சு காட்டினாங்க இல்லையா அந்த கடிதத்தை எடுத்து அப்பதான் பிரிச்சு பிரித்து முதல் திரையாக தானே படிக்குது அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு மனநல பிரச்சனை இருக்குது அதனால தயவு செஞ்சு அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது ஒருவேளை அந்த அம்மா மட்டும் அந்த ஆசிரியர் எழுதின வரிகளை அப்படியே நம்பி உறக்க ஒரு தடவை படிச்சிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் இந்த உலகத்துக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிற ஒரு அறிவியலாளர் கிடைக்காமலே போயிருப்பார் ஏன்னா அந்த குழந்தை தான் தாமஸ் ஆல்வா எடிசன் இது கூட பரவாயில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருஷம் அமெரிக்காவில் ஒரு கருப்பின குடும்பம் அந்த குடும்பத் தலைவருக்கு என்ன வேலை அப்படின்னா ரயில்வேல சுமை தூக்கக்கூடிய நபராக அவர் வேலை பார்த்தாரு அந்த குடும்பத்தில் மொத்தம் இருபத்தி குழந்தைங்க அந்த இருபத்தி ரெண்டு குழந்தைங்கள்ல பிறந்த ஒரு குழந்தைக்கு ரெண்டு கால்லையுமே போலியோ வந்துடுது அந்த குழந்தையால நடக்க முடியல நாலு வயசுல அந்த குழந்தையை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு மனசே உடஞ்சி போயிடுது அவங்களுடைய மற்ற குழந்தைங்களை விட இந்த குழந்தை மேலே வந்து அவங்க அதிகமாக அன்பை பொழிய ஆரம்பிக்கிறாங்க அந்த குழந்தையை எப்படியாவது நடக்க வைக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அந்த காலகட்டத்தில் ரொம்ப அரிதாக எங்கேயாவது ஸ்ப்ரிங் கோச்ச ஷூவை எல்லாம் குழந்தைங்களுக்கு இலவசமாக கொடுப்பாங்க அப்படி எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு தேடி போய் அவங்க குழந்தைக்காக இந்த ஸ்பிரிங் கோச்சை ஷூவை வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு மாட்டி விடுறாங்க மாட்டி விட்ட உடனே அந்த குழந்தை கேட்குது அம்மா என் அக்கா வந்து பேஸ்கெட்பால் விளையாட போகிறாங்க நானும் அவங்க கூட வந்து கிரவுண்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் ஆனா அக்கா என்னை கூட்டு போக மாட்டேன்றா நீதான் என்னை கூட்டு போகணும்னு அந்த குழந்தை சொல்லுது உடனே அந்த அம்மாவும் கண்ணீரோட அந்த குழந்தைய தூக்கிட்டு பால் கிரவுண்டுக்கு போறாங்க அந்த குழந்தை பால் கிரவுண்டுல அந்த ஸ்பிரிங் வச்ச ஷூவோடவே விளையாட ஆரம்பிக்குது ரொம்ப கடினமா உழைக்க ஆரம்பிக்குது நான்கு வயசுல போலியோவால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த குழந்தை ஒன்பது வயசுல ரெண்டு காலிலையும் ஸ்ப்ரிங்கு இல்லாமலே நடக்கிறதுக்கு பழகிக்குது ஒரு கட்டத்தில் பேஸ்கெட்பால் மைதானத்தில் ஒரு மான் மாதிரி துள்ளி குதிக்கிற அந்த குழந்தைய அங்கே இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாளர் பார்க்குறாரு பார்த்துட்டு கூப்பிட்டு நீ வந்து ரொம்ப இயல்பாகவே வேகமாக இருக்க அதனால் உனக்கு பேஸ்கெட்பை விட ஓட்டப்பந்தயம் தான் நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு பிறகு அந்த பெண் குழந்தைக்கு அவர் பயிற்சிகளும் கொடுக்க ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் ஒலிம்பிக் போட்டி நடக்குது இந்த ஒலிம்பிக் போட்டியில் நூறு மீட்டர் ஓட்ட போட்டியில் பதினோரு வினாடிகளில் நூறு மீட்டரை இந்த பெண் குழந்தை கடக்குது இதன் மூலமாக உலக வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வரைக்கும் பிறந்த அனைத்து பெண்களை விடவும் வேகமான பெண் உலகத்தின் வேகமான பெண் அப்படிங்கிற பட்டம் அந்த பெண் குழந்தைக்கு கிடைக்குது அந்த குழந்தை தன்னுடைய வாழ்நாளில் மொத்தம் மூன்று தங்க பதக்கங்களையும் ஒரு வெண்கல பதக்கத்தையும் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்குது அந்த பெண் குழந்தையோட பேர் வில்மா ருடால்ஃப் அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு கருப்பின மக்கள் மேலே ஒரு எரிச்சல் இருந்தது ஆனா அதையெல்லாம் தாண்டி அமெரிக்க ஊடகங்கள் கூட வில்மார் மான் கருப்புமான் அப்படின்னு வர்ணிச்செழுதுனாங்க அந்த வில்மார் ருடால்ஃபினுடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்தது அந்த அம்மாங்கிற ஒரு உயிரினம் மட்டும்தான் இதையெல்லாம் கூட விட்டுருங்க இந்தியாவுல தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது ஆண்டுல ஒரு பத்தொன்போது வயசு பையனை காவல்துறை கைது பண்ணி கூட்டு போறாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா பாரத பிரதமரை கொல்ல நடந்த முயற்சியில் இந்த பையனுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனேயே அன்னைக்கு இருந்த அனைத்து ஊடகங்களும் இந்த பையன்தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க வழக்கினுடைய முடிவுல அந்த பையனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது அந்த மரண தண்டனையை பத்தி அன்னைக்கு இருந்த பிரபலமான பத்திரிகையில ஒரு ஆசிரியர் எழுதுறாரு இவர்களை விரைவாக தூக்கில் போட வேண்டும் அப்படி தூக்கில் போடும்போது அந்த தூக்கு தண்டனைக்கான லிவரை இழுப்பாங்க இல்லையா அதுக்கு தமிழில் சக்கி அப்படின்னு பேர் அந்த சக்கியை இழுக்கும் ஓசை என் காதுகளிலே விழ வேண்டும் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் தன்னுடைய நிலைப்பாட்டையெல்லாம் மீறி கொடூரமாக எழுதுறார் இப்படி ஒட்டுமொத்த தமிழகமும் ஒட்டுமொத்த இந்தியாவும் தன்னுடைய மகனை குற்றவாளியாக பார்த்தப்பையும் கூட அந்த மகனை பெற்ற அந்த அம்மா அந்த பையனை குற்றவாளியாக பார்க்கல என் பையன் இந்த தப்பை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்காக அவங்க போராட ஆரம்பிச்சாங்க காலங்கள் மாறிச்சு அந்த பையனுக்கு அந்த வழக்கில் நேரடியாக தொடர்பு கிடையாது அந்த பையனுடைய வாக்கு மூலம் தவறாக எழுதப்பட்டது அப்படிங்கிறத அந்த வாக்குமூலத்தை எழுதினவரே ஒத்துக்கிறாரு இன்னைக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலத்தின் பெரும்பான்மையான மக்கள் அந்த பையன் கூட நின்று அந்த பையன் நிரபராதி அப்படின்னு உறக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் முப்பது ஆண்டுகளாக தன்னுடைய வாழ்க்கையை எல்லாம் இழந்து தன்னுடைய பையனுக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய இந்த அம்மா பேரு அற்புதம் அம்மாள் அந்த பையன் பேரு பேரறிவாளன் இதுக்கு மேல ஒரு அம்மா வந்து தன்னுடைய புள்ள மேல ஒரு அன்பு வைக்கணும் ஒரு மரியாதையை வைக்கணும் ஒரு நம்பிக்கையை வைக்கணுங்கிறதுக்கு என்னால் ஒரு ஓமையை சொல்ல முடியல நம்ம கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தாய்மார்கள்லாம் ஒரு பக்கத்துல இருக்கிறப்போ தான் பெத்த குழந்தையே வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு என்ன இந்த மாதிரி தவறா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்றப்போ அதை கூட காது கொடுத்து கேட்காம இல்லை இல்ல நீ பொய் சொல்ற நீ பொய் தான் அப்படின்னு சில பெத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் மனுஷ இனத்துல சேத்தியா அப்படின்னே எனக்கு தெரியல ஏன்னா ஒரு குழந்தைக்கு பிறந்ததுல இருந்து அம்மாவோட அரவணைப்பு மாதிரி ஒரு பெரிய ஊட்டச்சத்தே கிடையாது தாய்ப்பாலுக்கு நிகரானது அரவணைப்பு அப்படின்னு சொல்றாங்க ஒரு குழந்தை இருக்குமா இறக்குமாங்கிற நிலைமைக்கு வந்துச்சுன்னா அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அதை அப்படி கட்டி பிடிச்சிக்க சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஆங்கிலத்துல கங்காரு கேர் அப்படின்னு பேர் அப்படி கட்டி பிடிக்கிற பெரும்பாலான குழந்தைங்க அப்படிங்கிறது தான் அறிவியல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு அந்த அளவுக்கு ஒரு நபரோட நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஆனால் அந்த நம்பிக்கையை குழந்தை மேலே வைக்காமல் ஒரு கல்வி நிறுவனத்து மேலையும் ஆசிரியர்கள் மேலேயும் சாமியார்கள் மேலேயும் வைக்கிறோம் அப்படின்னா நம்மெல்லாம் எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான ஜந்துக்கள் அப்படின்னு எனக்கு தெரியலை அதனால் தயவு செஞ்சு உங்கள் குழந்தை மேலே கொஞ்சம் நம்பிக்கை வையுங்க அந்த தான் அந்த குழந்தைங்க அவங்கக்கிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க அவங்க நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அவங்களோட தேவைங்க என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அதை விட்டுட்டு எல்லாரும் போய் வந்து குழந்தைய பெரிய பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்கன்னு நான் சேர்க்கறது எல்லாரும் இந்த பாடத்துல சேர்த்தாங்கன்னு நான் சேர்க்கறது கௌரவத்துக்காக புல்லை வளர்க்குறது இதுவும் கறிக்காக ஆடு வளர்க்குறதும் வேற வேற கிடையவே கிடையாது அதனால இப்படி கௌரவத்து பின்னாடியும் கண்டவங்க பின்னாடியும் ஓடுறதை விட்டுட்டு உங்க குழந்தைகிட்டக்க பேச ஆரம்பிங்க அவங்க மேல வைங்க அப்பதான் சமூகத்துக்கு ஒரு நல்ல குடிமக்களை உங்களால கொடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா தன்னுடைய பள்ளி பருவத்திலேயும் கல்லூரி பருவத்திலையும் பாலியல் தொல்லை பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய எதிர்காலம் எப்போ இருக்குன்னு தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க இவங்க வந்து சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை விட மோசமான ஒரு நிலைமையில் இந்தியாவில் இருந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா பெத்தவங்களான உங்களால் தான் முடியும் அதனால் குறைஞ்சபட்சம் உங்கள் குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்றத முதல்ல கேளுங்க அப்புறமா அது சரியாக தப்பாங்கிற முடிவுக்கெல்லாம் போகலாம் உங்கள் குழந்தைங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு வர்றப்போ அவங்கக்கிட்ட ஆறுதலாக நடந்துக்குங்க அவங்க யார் மேலேயாவது குற்றம் சொன்னாங்க அப்படின்னா அந்த குற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு கிடையாது ஆனால் அந்த குற்றத்தை முழுசாக அவங்கக்கிட்ட சொல்லி முடிக்கக்கூடிய அந்த உரிமையாவது அவங்களுக்கு தயவு செஞ்சு கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இது போன்ற பாலியல் பிரச்சனைகளை எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்ப காலத்திலே தீர்க்க முடியும் ஏன்னா இந்த சாமியார்கள் ஆரம்பித்து பப்ஜி மதன் வரைக்கும் எல்லாருக்கும் எங்கேருந்து தைரியம் வருது அப்படின்னா இந்த குழந்தைங்க சொல்லி யார் நம்ப போகிறாங்கன்ற இடத்துல என்ன அந்த தைரியம் பிறக்குது ஆனா ஒரு குழந்தை தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்றப்போ ஒரு பத்து பேர் காது கொடுத்து கேட்பாங்கன்ற நிலைமை வந்துச்சுனாலே இந்த அவ்வளவு பிரச்சனையை நின்றுடும் ஆக மொத்தம் இது உங்க கையிலையும் என் கையிலையும் நம்ம கையிலையும் தான் இருக்கு தயவு செஞ்சு குழந்தைங்க சொல்றது என்னன்னு காது கொடுத்து கேட்போம் நன்றி வணக்கம்